சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ஹரிம் சஹாயம் சரணம் பிரபன்ன புதை சஹாயம் கில வீரரக்வீட் சர்வம் சஹாயம் நிஜபூஷணம் பிராக் மேனே சஹாயம் த்ரிதசிஷ்யசித்த. இந்த புது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், சஹாயன் அதாவது துணைவன் ஆன ஹரிம் ஹரியை சரணம் அடைந்தவர் மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி புதை சகா பண்டிதர்களோடு கூட இருப்பவர் அயம் இவர். பிராக்கு முன்பு சர்வம் சகா பூதேவியானவள் பூமியானவள் எம் எந்த ஆச்சாரியரை நிஜ பூஷணம் மேனே தன்னுடைய அணிகலனாக கருதினாளோ, அதாவது இந்த நில உலகத்துக்கு அணிகலனாக பிரணமாக திகழ்ந்த ஆச்சாரியர் அவர். அவர் அடடா யந்திரித சிஷ்யசித்தஹ தன்னுடைய மாணவர்களுடைய மனசை கட்டி போட்டவர், தன்னுடைய உபன்யாசங்களாலும் உபதேசங்களாலும் போதனைகளாலும் தன்னுடைய சிஷ்யர்களின் மனசில் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியவர். ஸ்லோகம் முடிந்தது. ஆச்சாரி வந்தன ஸ்லோகம் இதிலே வழக்கம் போல மூன்று சிறப்புகள். சகாயம் என்கிற பதமானது நாலு அடிகளிலும் வந்தது. ஹரிம் சகாயம் புதை சகாயம் சர்வம் சகாயம் மேனே சகாயம் என்று, அதனாலே பிராசம் என்ற சொல்லணியை கொடுத்தது. வர்ணாவிருத்தி அனுப்பிராசா பாதேஷுச்ச பதேஷுச்ச பாதானுப்பிராசம் வந்திருக்கிறது. இங்கே பாதத்தின் ஆரம்பத்தில் வரவில்லை, ஆனால் மூன்று நாலு ஐந்து எழுத்துகளில் ஒவ்வொரு வரியிலும் ஒரே மாதிரி இருக்கிறது சகாயம் என்று. இது தவிர நாலு தடவை வந்த ஒரே பதம் சகாயம் என்பது நாலு வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்ததாலே ஸ்லேஷம் என்கிற இரட்டை பொருள் அணி அதுவும் வந்திருக்கிறது. அது சற்று மிகுதியாகவே வந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு பதத்தை பல விதமாக பிரிப்பதன் மூலம் பெரிமொழி சிலேடை வந்திருக்கிறது. சகாயம் என்றால் துணைவனை என்று முதல் வரியிலே அர்த்தம் சொல்லும் பொழுது துணைவனும் நீயே என்ற இன்றைய உபன்யாச தலைப்பும் சுட்டி காட்டப்பட்டது, அதாவது சூச்சனம் பண்ணப்பட்டது. இது வழக்கம் போல இரண்டாவது பெருமை. இதே பதத்தை சஹா அயம் என்று இரண்டு பதங்களாக பிரித்தால் கூட இவர் என்று இரண்டாவது அர்த்தம் வருகிறது. அது இரண்டாம் வரியிலே இருக்கிற அர்த்தம், பண்டிதர்களோடு கூட இவர் இருக்கிறார் என்பது. இதே பதத்தை சஹாயம் என்று பிரித்தால் சஹா என்பது இதற்கு முன் உள்ள சர்வம் என்பதோடு சேர்த்து சர்வம் சஹா என்று பூமிக்கு பெயராகி எம் எவரை என்று அர்த்தமாகி மூன்றாம் வரியிலே இருக்கிறது. இதே பதத்தை எம் என்று மூன்றாக பிரித்தால் சஹ அவர் ஹா அடடா எம் என்பது இதற்கு பின்னாலே வரப்போகிற இன்னொரு எம் திரிதா என்பதன் முதல் எழுத்தாக வந்தது. எம் என்பது வேறொரு பதத்துக்கு ஆரம்பமாகிறது. இது நாலாம் வரியிலே இருக்கிற ரீதி. இவ்வாறாக பிரிமொழி சிலடையானது கண்டசிலேஷமானது இதிலே சுவாரஸ்யமாக அமைந்தது. வழக்கம் போல மூன்று சிறப்புகளும் இன்றைக்கும் வலுவாகவே அமைந்து விட்டன. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம்.
दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम्। காதில் அமுதமும் காம தேனுவும் என காமுறும் பேச்சை காட்டுக உன் விழி. ஹே தேவ, காதில் அமுதமும் என்பது ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் என்று மூலத்தில் இருக்கிற பதங்கள். காமதேனுவும் என்பது வம்சித காமதேனும் என்று மூலத்தில் இருக்கிற பதம். காமுறும் என்றால் ஆசைப்படுகிற, பேச்சை என்றால் சரஸ்வதீம் என்று மூலத்திலே இருக்கிற பதம். காட்டுக என்பது திசந்து என்றும் உள்விழி என்பது ஸ்வதீயாக கட்டாட்சாக என்றும் மூலத்திலே இருக்கிற பதங்கள். இவ்வாறாக கிட்டத்தட்ட ஒரு மொழிபெயர்ப்பு போல அமைந்தது. காதில் அமுதமும் காமதே நுகுமென காமுறும் பேச்சை காட்டுகவும் என்பது. ஆச்சாரிய வந்தனமும் ஹயக்ரீவ வந்தனமும் முடிந்தது. இன்றைய தலைப்புக்கு போவோம். துணைவனும் நீயே, இந்த வாக்கியம் மும்மணி கோவையிலே 7 பாசுரத்திலே 9 வரியிலே இருக்கிறது. முழு வரி துணைவனும் நீயே இணையிலையாதலின் என்பது. துணைவனும் நீயே என்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் துணையாக இருப்பவன் பகவான் மட்டுமே என்று. இதிலே 10 கருத்துகள் பொதிந்திருப்பதை, மும்மணி கோவை உரைகள் காட்டியிருப்பதை ஒவ்வொன்றாக இன்றைக்கு கேட்கப் போகிறோம். முதலாவது கருத்து, துணைவன் என்றால் யார்? கூடவே குடியிருந்து துணை நிற்பவன் என்று அர்த்தம். இந்த கருத்திலே துணைவன் என்பதற்கு கணவன் என்ற அர்த்தமும் கூட இந்நாட்களில் பிரசித்தம். துணைவன் துணைவி, கணவன் மனைவி என்பதற்கு அது இருக்கட்டும். துணைவன் என்பது கணவன் என்பதற்கு எப்படி பெயராயிற்று என்றால் கூடவே குடித்தனம் பண்ணுவதாலே. பகவான் நம்மோடு கூடவே குடியிருக்கிறான் என்பதை இப்பொழுது 4 பிரமாண வசனங்களை கொண்டு விளக்கிக் கொள்ளப் போகிறோம். முதல் வாக்கியம் வேதத்திலே தைத்திரிய ஆரண்யகம் என்ற பகுதியிலே ஓதப்படுவது. பகை வசந்தம் நவிஜானந்தி தேவாஹ என்று அங்கே ஒரு வாக்கியம் உரையில் எடுத்து காட்டுகிறார்கள். சஹ ஏவ சந்தம், கூடவே இருப்பவனை தேவாக தேவர்கள் கூட விஜானந்தி நன்றாக தெரிந்து கொள்வது கிடையாது என்று அர்த்தமாகிறது. கூடவே இருப்பவனை தேவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. யாரை பற்றி சொல்கிறார் என்று விசாரித்தார். இந்த அருவாக்கத்திலே அந்த முதலிய வாக்கியங்கள் பகவானை கூறுவது என்பதிலே விவாதம் இல்லை. அந்த வாக்கியங்களோடு கூட அதே பிரகரணத்திலே இருப்பதாலே இந்த வாக்கியமும் பகவானை பற்றியது. பகவான் ஒவ்வொரு ஜீவனோடும் கூடவே வசிக்கிறான், ஆனால் யாவரும் அறியும்படியாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்வது கிடையாது. தேவர்களுக்கும் கூட தெரியாதபடி வசிக்கிறார் என்று இந்த வாக்கியத்தினுடைய கருத்து. இதை அடியொற்றி தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் தமது திருமாலை பிரபந்தத்திலே உம்பரும் அறிதலாக ஒளியுளார் என்று ஒரு பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். உம்பர் என்றால் தேவர்கள். உம்பரும் அறிதலாக என்றது தேவாக என்ற வேத பதங்களை
வகித்த ஏற்பார் போலே இருக்கிறது. ஆனால் ஒளி உளார் என்கிறாரே ஆழ்வார், இந்த வேத வாக்கியத்திலே அது எங்கே இருக்கிறது என்று மருள வேண்டாம். முன்பின் வாக்கியங்களை பார்த்தால் அந்த என்று இதற்கு முன் வாக்கியம், பின்னாலே சில வாக்கியங்களுக்கு பின்னாலே அந்தராதித்யே மனசாசரந்தம் என்று இருக்கிறது. இது இரண்டுக்கும் என்ன அர்த்தம் என்று பார்த்தால், சூரியனுக்குள்ளேயும் சந்திரனுக்குள்ளேயும் இருக்கிறவர் என்று பெருமாளை சொல்லுகிறது. ஒளியின் உள்ளே உள்ளார் என்பது வேதம் சொல்லிய கருத்து, அதை ஒளி உளார் என்பதற்கு அர்த்தமாக இங்கே கொள்ளலாம் என்று வாதிப்பதற்கு இடம் உண்டு. திருமாலையிலே ஆழ்வார் கூறியது இந்த தைத்திரிய ஆரண்யக வேத கருத்து பகுதியின் கருத்து என்று. மேல் கீழ் வாக்கியங்களை வேதத்திலே பராமர்சிக்காவிட்டாலும் கூட இந்த வாக்கியத்திலேயே சந்தம் என்ற பதத்தாலே உள்ளவர் என்பதையும், விஜானந்தி என்ற பதங்களாலே பிறர்க்கு தெரியாமல் என்பதையும் வேதம் கூறியிருப்பதால், ஒளி உளார் என்பதற்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார், ஒளிகிற உள்பகுதியை உடையவர் என்ற அர்த்தம் கூட சரியாகலாம். இது தவிர மூன்றாவதாக தாமே ஒளி உருவினர் என்ற அர்த்தம் உடனே நமக்கு புரித்தாலும் கூட இந்த மூன்றாவது அர்த்தம் அடுத்த பட்சமாகத்தான் தோன்றுகிறது. இப்பொழுது ஒரு கேள்வி, கூடவே குடியிருப்பதாக வேதம் சொன்ன மாத்திரத்தாலே உடைவன் என்ற அர்த்தம் கிடைத்து விடுமோ? கூட இருந்து குழி பறிப்பவர்களும் உலகத்திலே இருக்கிறார்களே என்று கேள்வி. இது விளக்குவதற்காக இப்போது இன்னொரு உபனிஷத் வாக்கியத்தை கேட்போம். பிரசித்தமான மந்திரம், வேதாந்தத்திலே விசாரிக்கப்படுகிற மந்திரம். ஒரு ரூபணம் பண்ணுகிறார், ஒரு மரம் இருக்கிறது, அந்த ஒரே மரத்திலே இரண்டு பறவைகள் இருக்கின்றன, அந்த இரண்டு பறவைகளும் நண்பர்களாக வாழ்கின்றன. ஒன்று மரத்தினுடைய பழத்தை நன்றாக சுவைக்கிறது, இன்னொன்றோ சாப்பிடாமலே பிரகாசிக்கிறது. மந்திரத்தினுடைய அர்த்தம் முடிந்துவிட்டது. இங்கு சொன்ன மரம் எது? இங்கு சொன்ன இரண்டு பறவைகள் எவை? இங்கு சொன்ன பழம் எது? அதை சாப்பிடுவது என்றால் என்ன என்றெல்லாம் இந்த மரத்திலே இந்த மந்திரத்திலே விவரிக்கவில்லை. இது அந்யா பிரதேசமாக ஒரு கவிதை நயத்துடன் வேத சாகித்யம் கூறுகிற மந்திரம். வேத சாகித்யத்திலே இலக்கிய நயங்கள் நிறைய உண்டு. இங்கு சொன்ன இரண்டு பறவைகள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஆகும். ஜீவாத்மாவோடு கூடவே கூடியிருக்கிற பரமாத்மாவை அவனுடைய நண்பன் என்கிறது இந்த மந்திரம். சகாயா என்று கவனிக்கவும், போன தடவை சொன்ன மந்திரத்திலே சகாயம் என்று இருந்தது. சகைவ சந்தம் என்றிருந்தது. சஹ என்பதிலிருந்து வந்த சகாயம் என்கிற பதம் வேறு, சகாயம் என்கிற பதம் வேறு. சகாயம் என்றால் நண்பனை, சகாயம் என்றால் துணைவனை.
இங்கு இந்த இரண்டு பறவைகள் நண்பர்கள் என்று சொன்னதினாலே துணைவன் என்பதும் அர்த்தாத் சித்தமாயிற்று. ஜீவன் தின்னுகிற பழம் அவனுடைய கர்ம வினை பயன். அதனுடைய நண்பனான பரமாத்மா அதை தின்னாமலே இருக்கும். துணைக்கு மட்டும் இருக்கிற துணைவன் அவன். மரத்திலே கூட இருப்பது இந்த மந்திரத்திலே சொன்னார் போலே, இன்னொரு மந்திரத்திலே மரத்துக்கு பதில் ஒரு குகையிலே ரெண்டு பேரும் சேர்ந்து வசிப்பதாக ஒரு வேத மந்திரம் ஒரு உபனிஷத் மந்திரம். குஹாம் பிரவிஷ்டௌ பரமௌ என்றே மரம் குகை என்பதெல்லாம் இந்த சரீரத்துக்கு உருவகங்களாக வந்தவை. கடவல்லியிலே ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்யே என்று. இதிலே குகைக்குள்ளே ரெண்டு பேர் த்விவசனம் இருக்கிறது. பிபந்தவு பிரவிஷ்டவு என்று இரண்டு பேர் புகுந்ததாக இந்த மந்திரம் சொல்லுகிறது. அந்த ரெண்டு பேர் யார் என்று கேட்டால், பிரம்மசூத்திரம் பாதராயனுடைய பாதராயணருடைய வேதாந்த சூத்திரம் நிர்ணயம் பண்ணுகிறது. குஹாம் பிரவிஷ்டாவாத்மானௌஹி தத்தர்ஷனாத் என்று சூத்திரம். குகைக்குள் புகுந்தவர்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தான். அப்படி வேறு மந்திரங்களிலே வேதத்திலேயே காண்கிற காரணத்தாலே என்று இதற்கு அர்த்தம். சரி, இதுவரை பார்த்ததனுடைய சுருக்கம் என்ன என்றால், ஜீவாத்மாவோடு கூடவே பரமாத்மாவும் நண்பனாக ஒரே இடத்திலே வசிக்கிற காரணத்தால் பகவான் நமக்கு துணைவன் ஆகிறான். அந்த இடத்தை உடம்பு என்றோ பழமரம் என்றோ குகை என்றோ வர்ணிப்பதும், அந்த ரெண்டு பேரையும் பறவைகள் என்றோ குடியாளர்கள் என்றோ வர்ணிப்பதோ இதெல்லாம் இலக்கிய நயத்துக்காக மட்டுமே. இன்னொரு நயம் கூட தமிழிலே சொல்லிக் கொள்ளலாம். தமிழிலே குடி என்ற பதத்துக்கு குடித்தனம், குடிமகன், குடியிருப்பவன் முதலிய பதங்களிலே ஒரு அர்த்தம் வருகிறது. குடிக்காரன், தண்ணி குடிக்கிறான் முதலிய பதங்களிலே இன்னொரு அர்த்தம் வருகிறது. இங்கே ஜீவன் குடிமகன் என்று சொல்லும் பொழுது, அவன் குடிமகனாகும் பொழுது அவனுக்கு துணைவனாக பரமன் நிற்கிறான் என்று மந்திரத்திலே ஓதும் போது, குடிமகன் என்றால் குடிப்பவன் என்று அர்த்தமா குடியிருப்பவன் என்று அர்த்தமா என்று கேட்டால், இரண்டும் தான் என்பது வேடிக்கையாக இருக்கிறது. ஒரே மந்திரத்திலே பிபந்தவு பிரவிஷ்டவு என்று இரண்டு பதங்களும் இருக்கின்றன. பிரவிஷ்டவு என்றால் கிரக பிரவேசம் பண்ணி இருக்கிறார் குடியிருத்தனு நடத்த, பிபந்தவு என்றால் பானம் பண்ணுகிறான். தமிழிலே சொல்லி பார்த்தால் அதிக வேடிக்கையாக இருக்கிறது குடியிருந்து குடிக்கிறான் என்று. இன்றைக்கு புரிந்து கொள்ள போகிற பத்து கருத்துகளிலே ஒன்று முடிந்தது இப்போதும். இரண்டாவது, உள்ளே இருந்து உதவி புரிகிறார் என்பது. இது பற்றிய ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து, ஹ்ருத்யந்தஸ்தோஹ்ய பத்ராணி விஜுனோதி சுஹ்ருத் பாகவதத்தின் ஆரம்ப பகுதியிலேயே வருகிறது. சூத்த பௌராணிக்கரிடம் நிறைய கேள்விகளை கேட்கிறார்கள் பிராமணர்கள். கதை கேட்க ஆவல் கொண்ட பிராமணர்கள் அவரை கேட்ட கேள்விகளை எல்லாம் வரவேற்று பேசுகிறார் சூத்தர். அப்பொழுது கூறுகிற வார்த்தை இது, பகவானுடைய லீலை கதைகளை விரும்பி கேட்கிற நல்லவர்கள் இருக்கிறார்களே, அவர்களின் மனசுக்குள்ளே உள்ளுரைந்த பகவானானவன் அவர்களுக்கு நண்பனாகி அமங்கலங்களை தொலைக்கிறார் என்று இந்த சப்தத்தினுடைய அர்த்தம். சதாம் நல்லவர்களுக்கு சுஹ்ருத்து நண்பனாகி, ஹிருத்யந்தஸ்தஹ ஹிருதி
ஹிருதயத்திலே அந்தஸ்தஹ உள்ளே இருப்பவராக அபத்ராணி அமங்களங்களை விஜுனோதிஹி உதறி தள்ளி விடுகிறார் அல்லவா என்று பதத்துக்கு பதம் அர்த்தம் வாய்ப்பது. இதுதான் நமக்கு இன்றைய இரண்டாவது கருத்து. முதலில் சொன்ன கருத்திலிருந்து ரெண்டு வித்தியாசங்கள். ஒன்று, நல்லவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே உதவுகிறார் என்பதை முதலிலே எல்லாருக்கும் எல்லா ஜீவாத்மர்களுக்கும் கூடவே குடியிருக்கிறான் என்று துணைவனாக இருக்கிறான் என்பது. அதிலே சில ஜீவாத்மாக்களுக்கு, தன்னை ஆசிரியித்த ஜீவாத்மாக்களுக்கு, பகவத் பக்தி உள்ளவர்களுக்கு அவன் துணைவனாக இருப்பது வேறு விதத்திலும் நடக்கிறது, அவன் உதவி புரிகிறான் என்பது. இது ஒரு வித்தியாசம். இரண்டாவது, எந்த ரீதியிலே உதவுகிறான் என்பதை சொல்ல ஆரம்பித்து முதல் படியாக அபத்ராணி விஜுனோதி அமங்கலங்களை உதரப்பண்ணுகிறான் என்று ஆரம்பிக்கிறது. ஒரு விதமாக பார்த்தால் எல்லாருக்கும் தான் அவன் கூட துணைவனாக இருக்கிறான், இது முதல் தாற்பயமாக நாம் கேட்டது. இரண்டாவதுல நல்லவர்களுடைய மனத்திலே புகுந்து அவர்களுக்கு கேமங்களை பண்ணுகிறான், இந்த விதத்திலே துணைவன் ஆகிறான் என்பது. துணை இருத்தல் என்பது வேறு, துணை புரிதல் என்பது வேறு. துணைவனுடைய செயல்களில் இரண்டும் உண்டு. முதலாவது எல்லோருக்கும், அவன் எல்லாருக்கும் துணை இருப்பான். இரண்டாவது தன்னை பணிந்தவர்க்கெல்லாம் துணை புரியுமான். துணைவன் என்றால் தற்கால வழக்கிலே தன்னுடைய மேலதிகாரிக்கு கீழ்பட்டு செயல் புரிந்து நடத்தி தருபவன் என்ற அர்த்தம் கூட உண்டு. காவலர் துணை காவலர், மேலாளர் துணை மேலாளர், முதல்வர் துணை முதல்வர், வேந்தர் துணை வேந்தர் என்று எத்தனையோ கேள்விப்படுகிறோம். பெரும்பாலும் தன்னுடைய தொண்டர்களை மேலே நிறுத்தி தான் துணை பணி புரிபவரா, அதனால் அவர் துணைவன். யசோக்தம் குரு தே ஹரிஹி என்றபடி பக்தர்களிடம் வாத்சல்யம் மிகுதியாக இருப்பதாலே அவர்களுக்கு இட்ட வழக்காக இருக்கிறான் அவன் துணைவன். இதுவரை இரண்டு கருத்துகள் புரிந்து கொண்டோம். அடுத்தது மூன்றாவது, பெருமாள் நமக்கு துணைவன் என்பதனுடைய மூன்றாம் தாத்பரியம், துயரிலே துணையாய் நிற்பான் என்பது. எத்தனையோ பக்தர்களுடைய கதைகள் இதற்கு சான்று. உதாரணமாக பக்த ராமதாஸ் என்பவர் சிறையிலே ஜெயிலிலே வாடி கதறி பாடிய பொழுது அவருக்கு துணை புரிவதற்காக ராம லக்ஷ்மணர்கள் நிஜாம் மன்னருக்கு பிரத்யட்சமாகி கடனை அடைத்தார்கள் என்கிற வரலாறு சில நூறு ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது. அதே மாதிரி பிளேஸ் என்ற ஆங்கிலேய கலெக்டருக்கு மதுராந்தகத்திலே ஏரி காத்த ராமன் பிரத்யக்ஷமானது, அது கூட துயரிலே துணைவனான வரலாறு தான். ஆனால் ஒவ்வொரு கருத்துக்கும் பூர்வர்களுடைய பாசுரங்களை மேற்கோள் காட்டினால்தான் நமக்கு திருப்தி ஏற்படும். இந்த நாம் பார்த்த சமீப கால வரலாறுகளுக்கு பூர்வ பாசுரம் கிடைக்காது. அதற்காக நாம் சற்று முன் போகிறோம். இப்பொழுது தீவாய் மொழியிலிருந்து ஒரு முழு பாசுரம். ஆவாரார் துணை என்று அலைநீர் கடலுழந்து நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தொடும் திரு சக்கரம் சங்கினோடும் ஆவாவென்றருள் செய்து அடியேனொடுமானானே. இதனுடைய பொழிப்புரையை பிள்ளானுடைய பகவத்விஷய கிரந்தத்தை அடியொற்றி நாம் கேட்போம். ஆவார் ஆர் துணை, யார் துணையாவார் என்று அலைநீர் கடலுளே சமுத்திரத்துக்குள்ளே அழிந்தி போகிற நாவாயிருக்கிறதே ஓடம், அது நடுங்குவது போலே, அதாவது ஓடமும் நடுங்கும், ஓடத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் பயப்படுவார்கள், அது போல பிறவி கடலுள் அழிந்தி நான் துன்புறுகிற காலத்திலே எம்பெருமான் தன்னுடைய நிரவதிக காருண்யத்தாலே அருள் செய்து ஆ ஆ என்று கூவி ஆவாவென்று அருள் செய்து தன்னுடைய சர்வலோகேஸ்வர பிரசூதகமான நிரவதிக சௌந்தரியத்தோடும். பெருமகளுடைய அழகு எப்படி இருக்கிறது என்றால்,
எல்லை இல்லாமல் இருக்கிறது, இவன்தான் சர்வ லோகங்களுக்கும் ஈஸ்வரன் என்பதை இந்த திருமேனி அழகே நமக்கு சூசித்து காட்டி விடுகிறது. தேவார்கோலத்தோடும், அது மட்டுமில்லாமல் திருவாழி திருச்செங்கு தொடக்கமாக உள்ள திவ்யாயுதங்களோடும் கூட, திருச்சக்கரம் சங்கினோடும், அவருடைய பஞ்சாயுதங்களையும் கொண்டு வந்த அவர்களோடு கலந்தருளுமா போலே அடியேனோடும் கலந்தருளினான் என்கிறார். அந்த நித்திய சூரிகளான சங்க சக்கரங்களோடு பெருமாள் எப்படி கலந்து பரிமாறினாரோ அதே போல அடியேனோடும் அந்த பகவான் கலந்தருளினான் என்று இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தம் எழுதுகிறார். இதை சற்று ஆராய்ந்து பார்த்தோமானால் ஒரு நல்ல துணைவனுக்கு நாலு பண்புகள் இருப்பது தெரிகிறது. துணைவனான பகவான் ஒரு நல்ல துணைவனுக்கு இருக்க வேண்டிய நாலு நல்ல பண்புகளையும் கொண்டிருந்தான் என்று. ஒன்று, யார் துணையாவார் என்று தவிப்பவர்களுக்கு துணையாவது. இரண்டாவது, அவர்களை துன்பத்திலிருந்து மீட்பது. மூன்றாவது, அவர்கள் போலே தானும் ஆ என்று இயல்பாக கத்தும் அளவுக்கு அவர்களோடு ஒன்றி போவது. அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே தானும் பங்கு கொள்வது போல ஆவது. நாலாவது, தவிப்பவர்களோடு நெருக்கமாக கலந்து பழகுவது. எளிமையுடன், நீ யாரோ நான் யாரோ என்று விலகி இராமல் கலந்து பழகுவது. இந்த நாளையும் பெருமாள் பண்ணுவதாக இந்த ஒரு பாசுரத்திலே ஆழ்வார் சித்தரித்திருக்கிறார். ஒரு விதமாக இதை யோசித்து பார்த்தால் பெருமாளுக்கு அழகு, சங்கு, சக்கரம், அடியேன் என்று நாளையும் சேர்த்து சொல்கிறார். நாளுக்கும் ஓடு என்ற மூன்றாம் வேற்றுமை உருவை அதில் இட்டிருக்கிறார். கோலத்தோடும் சக்கரத்தோடும் சங்கினோடும் அடியேனோடும் என்று இந்த நாளும் எப்படி ஒரு வகுப்பிலே சேரும் என்றால், பெருமாளுக்கு அழகு என்பது ஒரு பிரகாரம், குணம் என்கிற வகையிலே. சங்கு சக்கரங்கள் இன்னொரு வகையிலே பிரகாரம், நித்திய சூரிகள் என்ற வகையிலே. அது போலவே அடியேனும் ஒரு பிரகாரம், பிரகாரியான அவனுக்கு நான் பத்த ஜீவன் என்ற வகையிலே ஒரு பிரகாரம். இப்படி பிரகார பிரகாரி சம்பந்தம் இருப்பதனாலே இந்த நாளும் ஒரே வகுப்பில் சேர்ந்தவை என்று இவ்வளவே சொன்னால் போதாதே. அவன் துணைவனாவது என்பது பிரகாரி ஆவதிலும் மேம்பட்டது. சங்கு சக்கரங்களுக்கு எவ்வளவு துணைவனோ அதே அளவு அடியேனுக்கும் துணைவன். நான் தானே ஆவாரார் துணை என்று கதறினேன். அதற்கு பதிலாக அல்லவா அவனும் ஆவா என்று அருள் செய்தான். கூப்பிட்ட குரலுக்கு வந்து உதவுபவன் அல்லவா நல்ல துணைவன். இதுவரை பகவான் நம்முடைய துணைவன் என்பதிலே மூன்று தாத்பரியங்களை கருத்துக்களை கேட்டோம். ஒன்று, கூடவே குடியிருப்பவன். இரண்டு, நல்லவர்களுக்கு உள்ளே நின்று கொண்டு உதவி பண்ணுபவன். மூன்று, கூப்பிட்ட குரலுக்கு பதறி கொண்டு வந்து கூட நிற்பவன். அடுத்து நாலாவது கருத்து, அவன் வழித்துணை என்பது, மார்க்க சகாயமானவன். வழியிலே வாட்டம் தீர்ப்பான். பகவான் என்கிறது தாத்பரிய ரத்னாவளி. தாத்பரிய ரத்னாவளி என்பது முழு பெயர் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்பது தேசிகனுடைய கிரந்தம். திருவாய் மொழியினுடைய சுருக்கமான தாத்பரியங்களை ரத்னங்கள் போல கோர்த்து ஒரு மாலையாக ஆக்கி கொடுத்திருக்கிறார் இதிலே. சரி, சொல்ல வந்த கருத்து என்ன? துணைவன் என்கிற பதம் இருக்கிறது விமனை கோவையிலே. துணைவன் ஒருவன் வழியிலே கூட வந்தானால் அவன் வழி களைப்பையும் நீக்குவான் அல்லவா. அத்வ கிளேச அபகர்த்தா, வழி களைப்பை தீர்ப்பவன். பகவத் விஷயத்தை விளக்குகிற நூல் ஒன்றிலே இப்பொழுது ஒரு வரி இருக்கிறது. சாட்சாத் சுவாமியினுடைய கிரந்தம் 24,000 படி வெளிப்பிரவாள சூக்தி
தன்னையாசிரித்தருக்கு ஓம் வழியில் வரும் கிளேசங்களை போக்க நிற்கிறார் என்று கெடுமிடராய என்கிற தசகத்திலே காரிசூடு அருளி செய்தார் என்கிறார். தன்னை அதாவது பகவானை ஆசிரியித்த புகழாக சேர்ந்தடைந்த இந்த சேதனருக்கு ஜீவாத்மாக்களுக்கு நமக்கு ஓம் வழியிலே ஒரு திவ்ய தேசத்துக்கோ அல்லது திவ்ய தேசம் என்றே பெயர் பெற்ற ஒரு இடத்துக்கோ போகிற வழியிலே, ஸ்ரீ வைகுண்டத்துக்கோ போகிற வழியிலே வரும் கிளேசங்களை இன்னல்களை போக்க தீர்ப்பதற்கு நிற்கிறான் என்பதை கெடுமிடராய என்று ஆரம்பிக்கிற திருவாய் மொழியிலே காரிசூடு அதாவது நம்மாழ்வார் அருளி செய்தார் என்பதை தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அத்ப கிளேசோபகர்த்தா பவதித்த பகவான் என்று இதிலே யாருக்கு எங்கே எப்படி வழித்துணை என்று தெரிவிக்கிறது இந்த மணிப்பிரவாள வரி. யாருக்கு என்றால் இந்த வரியிலே சொன்னது தன்னை ஆசிரியித்த இச்சேதனருக்கு மூலமான திருவாய்மொழியில் உள்ள பதங்களையே சொல்லி பார்த்தால் யாருக்கு என்றால் அனந்தபுர நகர் மாயன்னாமுள்ளுவார்க்கு பேருமோராயிரத்துள் ஒன்று பேசுவார்க்கு நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்க்கு அண்ணலார் கமலபாதம் அணுகுவார்க்கு அனந்தபுரம் கடைத்தலை சீக்க பெற்றார்க்கு தூமதல் விரைமலர்கள் துவளர ஆய்ந்து கொண்டு வாமனடிக்கென்று ஏத்துவார்க்கு சாந்தொரு விளக்கம் தூபம் தாமரை மலர்கள் நல்ல ஆய்ந்து கொண்டேத்த வல்லார்க்கு என்றெல்லாம் இந்த சாக்கிலே அந்த திருவாய்மொழியிலே இருக்கிற சில வரிகளை நாம் வாசித்து கேட்டோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தொண்டர்களுக்கு ஆஸ்திதர்களுக்கு பக்தர்களுக்கு அவன் வழித்துணையாக இருக்கிறான். எந்த வழியிலே எங்கே வழித்துணையாமான் என்று கேட்டால் அனந்தபுரம் போகும் வழியிலும் மோட்சம் போகும் வழியிலும் என்று இரண்டு வழிகளிலேயும் அவன் எப்படி வழித்துணையாக ஆவான் என்று கேட்டால் கெடுமிடராஜவெல்லாம் எழுவினையேதம் சாரா கடுவினை கலஜலாகும் மாய்ந்தரும் வினைகள் தானே என்று ஆழ்வாரே கூறியபடி அவன் நம்முடைய பாவங்களை நீக்குவதன் மூலம் நமக்கு வழித்துணையாக ஆகிறான். இவ்வாறாக அவன் வழித்துணையாவதை இந்த திருவாய்மொழிக்கு முன் திருவாய்மொழி இருக்கிறதே திருமோகு திருவாய்மொழி, அதிலே இன்னும் நன்றாக விளக்கிறார்கள் உரையாசிரியர்கள். மணித்தடத்தடி என்று ஒரு பாசுரம் ஆரம்பிக்கிறது. அங்கே உரைவரி அவன் வழி துணையாக நாம் போம் பொழுது சிரமகரமான வடிவும் தன்னுக புத்தோற்றும்படியான வீ கணஸ்மிதங்களையும் வழியிலே நமக்கு அபாஷ்டமாக கடவ நாலு திருத்தோள்களையும் உடையவனான என்று கட்ட தாத்பரியம். வழித்துணை என்ற வார்த்தை அந்த பாசுரத்திலே இல்லை, இருந்தாலும் உரை எழுதுபவர்கள் வழித்துணை என்று அங்கே ஏன் எழுதியிருக்கிறார்கள் என்றால் இந்த சதகம் மொத்தம் வழித்துணையானவை பற்றி என்று தேசிகன் அருளி செய்து விட்டதாலும் அந்த பாசுரத்திலே நாலாம் வரியிலே நம்முடைய நல்லறன் என்று இருக்கிறதே அதற்கு வழித்துணை என்று அர்த்தம் ஆவதாலும் அதற்கேற்ப தாத்பரியம் சொல்ல வேண்டும். மணித்தட பாசுரத்திலே என்ன சொல்லி இருக்கிறது என்றால் வடிவழகு கண்ணழகு வாயழகு தோளழகு இதெல்லாம் தாமரை போல கண்ணு செவ்வாய் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. இவற்றை பேசிவிட்டு
நாலாம் வரியிலே நம்முடைய நல்லறன் என்று இருக்கிறது. இந்த உடல் உறுப்பு அழகுகள் அவன் நம்முடைய நல்லறன் ஆவதற்கு, அதாவது அவன் நம்முடைய துணைவன் ஆவதற்கு எவ்வாறு பயன்படுகின்றன என்பதை காட்டுகிறது இப்பொழுது நாம் படித்த உரை வாக்கியம். அழகானவன் நமக்கு அரண் என்றால் நமக்கு ரட்சகனாவதற்கும் நமக்கு துணைவனாவதற்கும் அந்த அழகுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்ல வேண்டாமோ? அதை சொல்கிறார் இந்த உரையிலே. அவன் வடிவை கண்டாலே வழி நடக்கும் நம்முடைய களைப்பு தீருகிறது. இவ்வளவு அழகான வடிவு நம் சிரமமெல்லாம் தீர்ந்து விடுகிறது பார்த்த மாத்திரத்திலேயே. அவனுடைய பார்வையிலே பட்டாலே, அவனுடைய புன் சிரிப்பை கண்டாலே, அவனுடைய உகப்பு நமக்கு புரிகிற காரணத்தாலே நம்முடைய வழி நடை முயற்சிக்கு வெற்றி கிட்டுகிறது என்கிற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த அழகை பார்த்தால் நமக்கு மகிழ்ச்சி. இந்த விதத்திலே அவன் வழித்துணை. அவனுடைய தோல் வலிமையை நினைத்தாலே, இந்த நான்கு தோள்களிலும் நாம் சார்ந்து கொண்டால், இதை சார்பாக கொண்டால் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்ற தெம்பு நமக்கு ஏற்படுகிறது. இந்த விதமாக இந்த பாசுரத்திலே இருக்கிற அடைமொழிகள் ஒவ்வொன்றும் மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது அவருடைய அழகை வர்ணிப்பதாக தோன்றினாலும் கூட அவன் நல்ல வழித்துணை என்பதை விளக்குகிற காரணத்தாலே நல்ல ரண்ணாம் அடைந்தனமே என்று சொல்லி பாசுரத்தை முடிப்பது பொருத்தமாக இருக்கிறது. அவன் வழித்துணை என்கிற கருத்தை நாம் இப்பொழுது நாலாவது கருத்தாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக வேதத்திலேயே கூட ஒரு மந்திரம் இருக்கிறது. என்று இதில் பெருமாளை அத்வபதே என்று சம்போதனம் பண்ணுகிறது மந்திரம். வழியினுடைய பதியானவனே, வழி தலைவனே என்று அர்த்தம். நாம் ஒரு வழியை க்ஷேமமாக கடந்து போக வேண்டும் என்றால் அந்த அத்வபதியையே, அதாவது வழி தலைவனையே துணைக்கு வேண்டலாம். அந்த வேண்டுதல் தான் இந்த மந்திரம். வழித்தலைவனே, என்னை க்ஷேமமாக வழியை கடக்க பண்ணு என்று இந்த மந்திரத்தினுடைய அர்த்தமாகிறது. இன்னொரு வழி அர்ச்சிராதி என்று தலை சொல் வேதாந்த பரிபாஷை. அர்ச்சிராதி மார்க்கம் என்பது இது மோட்சம் போகிற வழி. சில சமயங்களிலே தேவயானம் என்று சொல்வார்கள் இதை. இந்த வழியிலேயும் அவனை தான் வழித்துணை. இது பற்றி இப்பொழுது நாம் ஐந்தாவது கருத்தாக கேட்கப் போகிறோம். நல்வழி நடத்தி செல்வா என்பது. தத் பதவியாம் சகாயம் என்று தேசிக சூக்தி. இந்த பதக்கோவை பல இடங்களிலே வந்தாலும் நாம் பார்க்க போகிற இடங்களிலெல்லாம் திருவாய் மொழியினுடைய பத்தாம் பத்தியினுடைய சார கருத்து என்றுதான் இந்த சத்பதவியான் சகாயம் என்கிறது வருகிறது. இதோ சில ஸ்லோகங்களை கேட்போம் சுவாமி தேசிகனுடையவை. பக்த சந்தானுரட்சம் நிருபதி சுஹ்ருதம் சத்பதவியாம் சகாயம் ஸ்ரீஷம் பிரசித்தே ஸ்வயமிஹ கரணம் ஸ்வப்ரபந்தே ஷடாரிஹி என்று ஒரு ஸ்லோகார்த்தம். இதிலே பக்தச்சந்த அனுரக்தம் என்றும் நிருபதி சுஹ்ருதம் என்றும் சத்பதவியான் சகாயம் என்றும் ஸ்ரீஷம் என்கிற திருமாலுக்கு மூன்று அடைமொழிகள் போட்டிருக்கிறாரே, இதிலே மூன்றாவதாக சொன்னது சத்பதவியான் சகாயம் என்று அர்ச்சிராதி மார்க்கத்திலே நமக்கு துணைவனான் என்பதை. இதிலே முதலிலே சொன்னது பக்தச்சந்தானுரக்தம் என்பது எட்டாம் பத்தினுடைய சாரம். அடுத்து சொன்னது நிருபதி சுஹ்ருதம் என்பது ஒன்பதாம் பத்தினுடைய சாரம்.
சஸ்வதந்தியா சகாயம் என்பது திருவாய்மொழியின் சத்தாம் பத்தினுடைய சாரம் என்று அருளை செய்கிறார். இதே திருமுடபுருஷத்தாத்பரியத்னாவளியிலே கடைசியிலே பக்த சந்தானுவர்த்தி நிருபதிக சுஹ்ருத் சத்வதந்தியாம் சஹாய ஸ்ரீமான் சர்வோசிதாயாம் உபநிஷதி மிஷத் கேஷ காதாஸ்வசைர்ண. அதே மூன்று அடைமொழிகள் பக்தர்களுடைய விருப்பத்தை அனுசரிக்கிறவன் என்பது எட்டாம் பத்தினுடைய சாரம், நிருபதிக சுஹ்ருத் என்பது ஒன்பதாம் பத்தினுடைய சாரம், சத்வதந்தியான் சஹாயா அர்ச்சிதாதி மார்க்கத்திலே துணைவனாக வருகிறான் என்பது பத்தாம் பத்தினுடைய சாரம். இப்படிப்பட்டவன் ஸ்ரீமான் ஸ்ரீயபதியாக இருக்கிறவன் என்பதை சர்வோசிதாயாம் உபனிஷதி எல்லோருக்கும் தகுந்ததான உபனிஷத்திலே, அதாவது மற்ற உபனிஷத்துகள் எல்லாம் திரைவர்ணிகர்களுக்கு மட்டும் தகுந்தவை, விப்ரர்கள் மட்டுமே அதிகரிக்க யோக்கியத்தை உடையவை, ஆனால் எல்லாரும் அதிகரிக்கலாம்படியான தமிழ் உபனிஷத்தாகிற திருவாய்மொழியிலே நூறு பாடல்களாலே இது நமக்கு தெரிகிறது. நூறு பாடல்களின் நூறுகளாலே பத்து நூறுகள் இருக்கின்றன. இப்பொழுது இன்னொரு ஸ்லோகம் திரமிடோபனிஷத் சாரம் என்கிற கிரந்தத்திலிருந்து திரிவர்கி கிரகந்த விட்டது. இதனுடைய அர்த்தம் திரிவர்க்கம் என்றால் தர்மம் அர்த்தம் காமம் என்ற மூன்றும் சேர்ந்தது திரிவர்க்கம். அதை அதிக்ராந்தமாக மீறி இருப்பதற்கு அபவர்க்கம் என்று பெயர். இதை நாம் மோட்சம் என்று சொல்கிறோம். அதற்காக ஒரு ஸ்திர நகரம் ஏற்பட்டிருக்கிறது. கலங்கா பெருநகர் என்றும் அயோத்தியா என்றும் சொல்லுவார்கள். அது ஸ்ரீவைகுண்டம். அதற்கு நாம் போவதற்கு ஒரு மார்க்கம் ஏற்பட்டிருக்கிறது, ராஜமார்க்கம். அது கண்டா கண்டா பசம். அதிலே போகும் பொழுது வழித்துணையாக இருப்பவன் பகவான். அவனை வழித்துணையாக கொண்ட ஆழ்வாரானவர் சரமசதகத்திலே, அதாவது கடைசியான நூறிலே மோட்சத்தை அடைகிறார் என்று திரவிடோபனிஷத் சாரம் சொல்லியது. இப்பொழுது நாம் பார்த்ததை ஒரு தடவை சுருக்கமாக பார்ப்போம். அடியவர்களுடைய விருப்பத்துக்கெல்லாம் இணங்கி போவது என்பது எட்டாம் பத்தினுடைய சாரம், இயல்பாகவே நண்பனாக இருப்பது என்பது ஒன்பதாம் பத்தினுடைய சாரம், நல்ல வழி என்கிற அர்த்தராஜி மார்க்கத்திலே துணைவனாக இருப்பது என்பது பத்தாம் பத்தினுடைய சாரம். நல்ல வழி என்று மட்டும் ரத்னாவளியிலே இருக்கிறது, ஆனால் அதன் விளக்கமான சாரத்திலே தர்மார்த்த காமங்களாகிற திருவர்க்கம் என்பதற்கு அப்பால் இருக்கிறதே வீடு பேரு என்று ஒன்று, அதற்கான கலங்கா பெருநகர் இருக்கிறதே ஸ்ரீவைகுண்டம், அதற்கான ஒரு ராஜமார்க்கம் இருக்கிறதே அர்ச்சிராஜி மார்க்கம், அதிலே துணைவனாக இருப்பவன் ஸ்ரீயப்பதி என்று சொல்லு. மேற்கூறிய ஸ்லோகங்களுடைய மெய்ய கருத்தை பார்த்தாயிற்று. இதை பற்றி பின்வந்த உரைகள் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம். சாட்சாத் சுவாமி ஆசிரிதற்கு நல்ல துணையாகவும் பொல்லா வழியில் வரும் கிளேசங்களை போக்குபவனாயும் எம்பெருமானை சத்பதவி சகாயனாக சரம சதகத்திலே சடகோபர் ஸ்தாபித்தருளினார் என்கிறார் என்று சாட்சாத் சுவாமியினுடைய வாக்கியம். ஆசிரிதற்கே தன்னை அடைந்தவர்க்கே நல்ல துணையாக இருக்கிறான். இப்போ இந்த மும்மணி கோவிலை துணைவனும் நீயே என்பதை இந்த திருவாய்மொழி பத்தாம் பத்தினுடைய சாரக்கருத்தாக சொல்கிறார். இதில் இரண்டு வரிகளை பேசுகிறார். பொல்லா வழியில் வரும் கிளேசங்களை போக்குபவனாயும் என்று சொல்லும் போது பொல்லா வழி என்பது அதில் எந்தெந்த கஷ்டங்கள் வந்தால் அவற்றை எல்லாம் தீர்த்து வைக்கிறான் என்று
இன்னொன்று நல்ல வழி, சத் பதவி சகாயனாகவும் நல்ல வழி என்று சொல்லிட்டு அர்ச்சராஜிமார்கள். தாழ தாமரை என்று தொடங்கும் பத்தாம் பத்தை இதிலே சரம சதகம் என்கிறார். சரம சதகத்திலே சடகோபரவு என்று பத்தா நூறா என்று ஆரம்ப நிலையிலே குழப்பம் வரலாம். நூத்து சொத்தம் பாடல்கள் இருப்பதாலே சதகம் என்று இங்கே பெயரிட்டார். இவ்வாறு பத்து சதகங்கள் இருக்கின்றன திருவாய்மொழியிலே. ஒவ்வொரு சதகமும் பத்து பதிகங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பதிகத்திலும் பதினோரு பாடல்கள் இருக்கின்றன. இந்த காரணத்தினாலேயே சதகம் என்பதையே பத்து என்று சொல்வதுண்டு. பத்தா என்று நூறானாலும் அதை பத்து என்று சொல்பவர்களுக்கு என்ன கருத்து என்றால், இந்த மாதிரி பத்து சதகங்கள் இருப்பதாலே பத்திலே முதலாவது பத்திலே இரண்டாவது திருவாமொழியை பத்து பத்து பகுதிகளாக பிரித்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சதகம். அது முதல் பத்து இரண்டாம் பத்து என்று விவகாரம். பத்தாக பிரித்த பொழுது அதில் முதல் பகுதி, பத்தாக பிரித்த பொழுது அது இரண்டாம் பகுதி என்ற அர்த்தத்திலே முதல் பத்து இரண்டாம் பத்து என்று மொத்தம் பத்து பத்துகள். ஒவ்வொரு பத்திலும் இருக்கிற பதிகங்களுக்கு திருவாய்மொழிகள் என்று பெயர். ஒவ்வொரு சிறுவாய்மொழியிலும் பதினோரு பாசுரங்கள், ஒன்றே ஒன்றில் மட்டும் சற்று கூடுதல் அதுவிடுவோம். மொத்தம் ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாடல்கள், நூறு திருவாய்மொழிகள், பத்து பத்துகள், ஒரு பிரபந்தம் என்று தமிழில வழக்காடுபடி ஏற்பட்டாலும் பத்து என்பதை வடமொழியிலே சொல்பவர்கள் சதகம் என்றே விவகரிப்பதிலும் பொருத்தம் இருக்கிறது. ஏனென்றால் அதிலே நூற்று சுத்தம் பாசுரங்கள் இருக்கின்றன. இது கிடக்கட்டும். சரம சதகே, கடைசி சதகத்தினுடைய சாரம் என்ன என்றால், சத் பதவியாம் சகாயம் நல்வழி துடைமன் என்று பகவானை காட்டுவதுதான் அதனுடைய சாரம் என்கிறார். இதை சிறிது நீட்டி சாட்சாத் சுவாமி மூன்றாக்குகிறார். நல்ல துணை என்று ஒன்று, சொல்லா வழியில் வரும் கஷ்டங்களை போக்குபவன் என்பது இரண்டாவது, நல்வழி எனப்படும் மோட்ச மார்க்கத்திலே சகாயம் என்று மூன்றாவது. இப்பொழுது மும்படி கோவையிலே துணைவனும் நீயே என்பதற்கு, துணைவன் என்பதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது இந்த மூன்றும் பொருந்தும். இங்கே கூறிய சத் பதவி என்பது எது? இதை அக்கிராதி மார்க்கம் என்பார்கள். அக்னி முதலிய ஆதிவாகிகர்கள் மூலமாக, ஆதிவாகிகர்கள் என்றால் வகித்து வழி நடத்துபவர்கள் என்று அர்த்தம். இவர்கள் சில தேவதைகள், மோட்சத்துக்கு போகிறவர்களை நடத்தி செல்பவர்கள். அவர்கள் மூலமாக பகவானவன் முக்திக்கு போகுபவனை அழைத்து போகிறான் என்று உபனிஷத்துகள் உத்கோஷிக்கின்றன. அந்த வழிதான் இங்கே சொன்ன சத் பதவி. அதிலேதான் அவன் துணைவன் ஆகிறான். முக்தோர்ச்சிஹி என்று ஆரம்பிக்கிறது ஒரு பூர்வ ஸ்லோகம். இந்த வழி இருக்கிறதே, இதை பிரதி தினமும் காலை துயில் எழுந்தவுடன் தூங்கி எழுந்தவுடன் ஸ்மரிக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. அதற்காக நமக்கு ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுத்திருக்கிறார் தேசிகருக்கும் பிராச்சீனரான ஆச்சாரியர். முக்தோர் தின பூர்வ பட்சாம் சுமதி வித்யுத்வருடேந்திரதாத்ருமஹித என்று அந்த ஸ்லோகத்திலே பாதி. இதை பதம் பிரித்து முத்தஹ அர்ச்சிஹி தின பூர்வபக்ஷ ஷடுதன்மாஸ அப்த வாத அம்சுமதி க்லௌ வித்யுத் வருண இந்திர தாத்ரி மஹிதஹ என்று பார்த்தோமானால், இந்த வழியிலே பனிரெண்டு மண்டகப்படிகள் இருப்பது தெரிகிறது.
அதிலே முதலானது அர்ச்சிஹி அக்னி என்று இருப்பதாலே இந்த மார்க்கத்துக்கு அர்ச்சிர் ஆதி மார்க்கம், அர்ச்சிராதி மார்க்கம் என்ற பெயர் வந்திருக்கிறது. இது உபனிஷத்துகளிலே சொன்ன மார்க்கம். இந்த மார்க்கத்திலே துணைவனாக இருப்பவன் இந்த பனிரண்டு வழி தடங்களிலேயும் கூடவே வந்திருப்பவன் பகவான். துணைவனும் நீயே என்பதற்கு இது அர்த்தம். தமிழிலே சொன்னால் இந்த பனிரெண்டையும் தேசிக பிரபந்தத்திலே இருப்பது நடைபெறவங்கி பகலொளி நாளுத்தராயணமாண்டு இடைவரு காத்திரவி இரவின் பசி மின்வருமன் குடையுடைவானவர் கோன் பிரசாபதி என்றிவரால் இடையிடை போகங்களை தீயழிப்பதவேறுவரே. இதிலே அங்கி பகல் ஒளிநாள் உத்தராயணம் ஆண்டு காற்று இரவி இரவின் பதி என்கிற சந்திரன் மின் என்கிற மின்னல் வருணன் இந்திரன் பிரஜாபதி என்று பனிரெண்டு சொல்லி இருக்கிறது. இந்த பனிரெண்டு தேவதைகள் வழியாக ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவதாக வர்ணனை இருக்கிறது. சூவிஷும் பணிமுகில் சூரியம் முழக்கின என்ற திருவாய்மொழியிலே இந்த திருவிழா இவன் மோட்சம் புகுகிறவன் இங்கிருந்து பிரகிருதி மண்டலத்திலிருந்து எந்த வழியிலே மோட்சத்துக்கு போகிறானோ அந்த வழியிலே இவனுக்கு கிடைக்கிற போகங்கள் வரவேற்புகள் எல்லாம் இவனுக்கு ஒரு திருவிழா. இந்த திருவிழாவின் வர்ணனை இந்த திருவாய்மொழியிலே இருக்கிறது. இந்த வழியை தான் இங்கு சத் பதவி என்கிறார். இதில் துணைவனாக இருப்பது பகவானே என்பதால் துணைவனுமே என்கிறது உம்மணிக்கோவை என்று இது இன்றைய பல தாத்பரியங்களிலே ஐந்தாவது தாத்பரியம். இதை மும்மணிக்கோவை உரைகள் முக்கிய தாத்பரியமாக கருதுகின்றன. அதாவது உரைகளிலே பார்த்தால் இந்த சத்பதவியாம் அச்சிராதி மார்க்கத்திலே துணை நிற்கிறான் என்பது துணைவனும் நீயே என்று சொல்ல சொல்லும் பொழுது சொல்ல வந்த கருத்திலே முக்கியமானது என்று சொல்கிறார்கள். இதை பற்றி பல இடங்களிலே தேசிகன் பேசுவார். ரத்னாவளி இருக்கிறதே இப்படி பார்த்துக் கொண்டு வந்த ஸ்லோக அதிலே ஆரம்ப பக்கத்திலே பக்த சந்தானு மிருத்தே நிருபதிக சுஹ்ரித் பாவதஸ்வத் பதவியாம் பாஹாய்யாச்சஸ்வசித்தே ஸ்வயமிக கரணம் ஸ்ரீதர பிரத்யபாதி என்று ஒரு ஸ்லோக பாதி இருக்கிறது. ரத்னாவளியிலிருந்தே நாம் மூன்று ஸ்லோகங்களை கேட்டோம். மூன்று ஸ்லோகத்திலேயும் பாதி பாதி தான் கேட்டோம். ஆனால் மூன்று ஸ்லோக பாதிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்றன. என்ன வித்தியாசம் என்று பக்கத்துல பக்கத்துல வைத்து பார்த்தால் ஒன்றிலே அடைமொழிகள் விசேஷங்கள் எல்லாம் இரண்டாம் வேற்றுமையில் த்விதீயா விபக்தியிலே இருக்கின்றன. அடைமொழிகளை கூறி அப்படிப்பட்ட பகவானை என்றார். இன்னொன்றிலே அதே அடைமொழிகளை முதல் வேற்றுமையிலே பிரதமா விபக்தியிலே சொல்லி அத்தகைய பகவான் என்றார். மூன்றாவதுலே அந்த அடைமொழி தன்மைகளை கூறி ஐந்தாம் வேற்றுமையில் அவற்றை ஆக்கி பஞ்சமி விபத்தியிலே அவந்த காரணத்தாலே பகவான் என்கிறார். மூன்றையுமே சிரக்தரா என்ற ஒரே மெட்டிலே விருத்தத்திலே அமைப்பதற்காக பொருள் மாறாவிட்டாலும் சொற்களை லேசாக மட்டுமே மாற்றி இருப்பது காவியம் புனைபவர்களுக்கு நல்ல ஆரம்ப பாடமாக அமைகிறது. நாம் கருத்துக்களை ரசிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஷயத்தை வெவ்வேறு விபத்திகளை மாற்றும் பொழுது கூட லேசான மாறுதல்கள் பதங்களிலே பண்ணி அதை வேறு விதமாக சொல்ல முடிகிறது என்கிற இதை கூட நாம் ரசிக்கலாம். ஒன்றிலே பக்த சந்தானு ரத்தக ரத்தம், இன்னொன்றிலே பக்த சந்தானு வர்த்தி, இன்னொன்றிலே பக்த சந்தானு விருத்தே. இந்த மாதிரியா இதுவரை பகவான் நம்முடைய துணைவன் என்பதிலே ஐந்து கருத்துக்களை புரிந்து கொண்டோம். இப்போது ஆறாவது, துணைவன் என்பதற்கு பரியாய பதமாக ரட்சகன் என்கிற அர்த்தத்திலே வருகிற அரண் என்கிற தமிழ் பதத்தை இட்டு
ஆழ்வார்கள் இதே கருத்தை வலியுறுத்துகிறார்கள் என்பது. உரைகளிலே அரண் என்ற பதத்துக்கு துணைவன் என்றே பூர்வர்கள் அர்த்தம் எழுதியிருக்கிறதுனாலே இது இவ்விடத்திய தாத்பரியமாகிறது. அரணும் கதியும் ஆவான் என்பது. சில பாசுரங்களை மட்டும் கேட்டுவிடும். தாமரையடியன்றி மற்றில மரணே மற்றில மரண் வாம் பெரும் பாழ் தனி முதலா திருவாமொழி. இதில் சொன்ன பெரும் பாழ் என்பது பிரகிருதி மண்டலம். மற்றிலம் அரண் நமக்கு வேறு துணைவன் கிடையாது, துணைவனும் நீயே என்பதற்கு இதுதான். பெரிய திருமொழியிலே திருமங்கை மன்னன் ஒரு முழு பதிகத்திலே தசாவதார பதிகத்திலே பகவான் அரணாவதை வர்ணிக்கிறார். தலையிடமற்ற கோஷரணில்லை என்ன அரணாவனும் அருளால் என்று ஒரு பாசனம். ஆதிமுதேனமாகி அரணாய மூர்த்தி என்று ஒரு வரி. சிலை மண்ணி செஞ்சரங்கள் செலவுத்தனங்கள் திருமால் நமக்குரணே இத்தியாதியாக பல பாசனங்களிலே அரண் அரண் என்று சொல்கிறார். அவன் நமக்கு துணைவன் ஆவதற்கு, அதாவது ரட்சகன் ஆவதற்காக வென்றே தசாவதாரங்களை பண்ணியிருக்கிறார் என்ற தாத்பரியம் அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு. அடுத்ததாக ஏழாவது தாத்பரியம் தாங்குவார் தெம்புண்டாக்கி என்பது. ராமாயண கதையை காட்டி இதை நம்முடைய பூர்வர்கள் விளக்குகிறார்கள். சீதையும் ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போகிறார்கள். சீதைக்கு ராமன் துணைவன். ராமனுடைய துணை இருக்கிற காரணத்தாலே தனக்கு காட்டிலே எந்த தீங்கும் நேர முடியாது என்ற உறுதியும் தெம்பும் சீதைக்கு இருந்தது. அவளுக்கு பயமே இல்லை காட்டுக்கு போவதற்கு. ஏனென்றால் சரியாவா போகிறாள், ராமனுடன் கூடவா போகிறாள் அவள். கஜம் வா வீக்ஷே சிம்மம் வா வியாக்ரம் வா பிவரானனா நாஹாரயதி சந்த்ராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஷ்டிதா. அந்த சீதையானவள் யானையோ சிங்கத்தையோ புலியையோ பார்த்தால் கொஞ்சம் கூட பயப்படுவதே இல்லை, வராதனாவாகவே இருக்கிறாள். அவள் முகத்திலே அழகு குறையவே இல்லை. ஏ அருகிலே ராமனுடைய தோள்கள் இருக்கின்றன. பாஹூராமஸ்ய அந்த தோள்களிலே சார்ந்து கொண்டிருக்கும்வள் எதற்காக பயப்பட வேண்டும்? சமாஹாரஜதி. இது நமக்கும் ஒரு படிப்பினை என்கிறார் தேசிகன். நமக்கு என்பது துணைவன் என்பது நம்முடைய மனத்திலே உறுதியாக ஊன்றிய பிற்பாடு நமக்கு ரக்ஷக அவசம்பத்தாலே ஒரு தேற்றம் ஏற்பட்டு விடுகிறது. பயமெல்லாம் போய்விடுகிறது. தெளிவு நிச்சயம் தீர்மானம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதே கிடையாது என்று இதை விளக்குகிறது ஸ்மதிஷ்டா பிஞ்ஞான அதிகாரம் என்ற பகுதி ரகசிய திரைசாரத்திலே. இங்கே என்ன என்றால் துணைவன் என்ற உறுதி நமக்கு வந்த பொழுது நமக்கு பயமே கிடையாது. இனி பகவானை துணை என்று நினைத்துக் கொண்டாலே போதும், அந்த கருத்திலே உறுதி ஏற்பட்டாலே போதும். இது இன்றைக்கு துணைவனும் நீயே என்பதற்கு சொல்லுகிற பத்து தாத்பரியங்களிலே ஏழாவது. எட்டாவது கருத்து துணைவனாக இருக்கிற பகவான். அப்படி துணைவனாக இருக்கிற காரணத்தாலேயே நமக்கு சம்சாரத்திலே இருக்கும் சுவையை அகற்றுகிறார். சம்சாரம் என்றால் பழைய கிரந்தங்களிலே சம்ஸ்கிருதத்திலேயும் வெளிப்பிரபாலத்திலேயும் பிரகிருதி மண்டலம் பிறவி ஜனன மரணங்களுக்கு உள்படுதல் அது சம்சாரம் என்ற பெயர். இந்த சம்சாரத்திலே இருக்கும் சுவையை அவன் அகற்றுகிறான், நம்மை மோட்சத்திலேயே ஆசை கொள்ள வைக்கிறான் என்பது எட்டாவது கருத்து. இதிலே தேசிக ஸ்லோகம் சாரை சம்சார சிந்து பபதி விரசயன்
பதவியாம் சகாயம். இதிலே மறுபடியும் சத்பதவியாம் சகாயம் என்று சொன்ன அதே பதக்கோவை வந்திருக்கிறது துணைவன் என்பதே காரணம் காமிக்கிறார். அந்த துணைவன் என்ன பண்ணுகிறான், எந்த விதத்திலே துணைவனாகிறான் என்பது சொல்லும் பொழுது இதிலே கருத்து சம்சாரம் என்கிற சமுத்திரத்திலே நமக்கு சுவை ஏற்படாதபடி அது விரசம் என்று தோன்றும்படியாக பண்ணுபவரும் அவன் துணைவனாக இருப்பதனாலே நடைபெறுகிற காரியம். இந்த வரியிலே சா என்கிற சப்தமானது இந்த சப்தமானது ஏழு தடவை வந்தது. சாரை சம்சார சிந்தும் சபதி விரசயந்து சத்பதவியாம் சகாயம் என்று ஏழு தடவை என்று ஒலித்ததுனாலே சப்தாலங்காரம் பிராகம் என்கிற சொல்லடி ததும்புகிறது இந்த வரியிலே. அப்படி அடி ததும்ப கூறிய கருத்து என்ன என்றால், துணைவனானவன் நம்மை முமுட்சு வாக்குகிறான், மோட்சத்திலே நம்மை நாட்டம் கொள்ள வைக்கிறான், ஆசை கொள்ள வைக்கிறான். இப்படி நம்மை மோட்சத்திலே ஆசை கொள்ள வைப்பது கூட அவன் துணைவனாக இருப்பதில் என்பதிலே அடங்கும் என்று சொல்லுகிறார் தேசிகன். இதுவரை எட்டு கருத்துகளை கேட்டோம். ஒன்பதாவது, பகவானை தவிர வேறு சிலர் நமக்கு துணை போல தோன்றுகிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையிலே நமக்கு துணைவர்கள் கிடையாது என்பது. நாம் ஏமாறக்கூடாது என்று ஆழ்வாரின் எச்சரிக்கை நமக்கு இந்த விஷயத்திலே. இது ஒன்பதாவது கருத்து. பத்தாவது கருத்து, பகவான் தவிர வேறு துணைவன் நமக்கு கிடையாது என்பதையும் நாம் அடிக்கடி அனுசந்தித்தாக வேண்டும் என்பதே துணைவனும் நீயே என்பது அனுசந்தேயம் என்பது. கடைசியான இந்த ரெண்டு தாத்பரியங்களையும் அதன் பிறகு இணையிலையாதலின் என்றதனுடைய விசேஷ அர்த்தங்களையும் அடுத்த வாரம் கேட்டு மகிழ் போகிறோம். இந்த வாரம் துணைவனும் நீயே என்பதன் விசேஷ அர்த்தங்களை கேட்டோம். அடுத்த வாரம் இணையிலையாதலின் என்பதன் விசேஷ அர்த்தங்களை கேட்கப் போகிறோம். சீரார்த்தூ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.